ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நலன்கைவினை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கறிவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 6-7 வெள்ளை பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 3-4 காஞ்ச மிளகாய், 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச புளியையும் சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா இந்த குழம்பு வந்து 2-3 நாள் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சு சாப்பிட்லாம். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதித்து வத்தி வரணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வத்தி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கறிவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நலன் கைவினைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.